தங்கை. ஆமா வீர தங்கா, வளர்த்திய பற்றிய அந்த காரால வம்சத்துல பிறந்த கவுண்டமார்கள் யாரே? அந்த பொன்னர் சங்கர், சின்னண்ணன் பெரிய அண்ணன், பையமல சாம்புவன். தங்கா வளர்த்திய பண்ணிய மடித்து விட்டார் அல்லவா? ஆசை அன்போடு உயிருக்கு உயிராக வளர்த்திய பன்றிய, தங்கை வளர்த்திய பன்றிய, அந்த கராள வம்சத்துல பிறந்த கவுண்டமார்கள் மடித்து மடித்து விட்டார்கள். எத்தனையோ முறை அவரிடத்துல நாங்க படையெடுத்து சென்றோம். அந்த கவுண்ட பசங்களை எங்களால ஜெயபரமே முடியல. அவங்க 12 வீட்டு பங்காளிங்க, நாங்க 60 வீட்டு பங்காளிங்க. அப்பொழுதும் உங்களால எங்களால ஜெயபர முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல, ஒண்ணுமே ஜெயபர முடியல. அந்த சின்ன நடத்திலே ஜெயபர முடியல, பெரிய நடத்திலே ஜெயபர முடியல. சரி, எல்லா தவிர அந்த தோட்டி பையன் இருக்கிறானே சாம்புவன், பையபல சாம்புவன், அவன் இடத்துலயும் நாங்க ஜெயபர முடியல. எங்களுக்கு தோல்வியே நேர்ந்து கொண்டு இருக்கிறது, அவங்களுக்கு வெற்றியே நேர்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால இன்று அந்த கவுண்ட பசங்களை படிக்க வேண்டும், காராளனுடைய கருவ அறுக்க வேண்டும். அதனால என் தங்கா வளைத்திய பன்றிய மடித்தார்கள் அல்லவா? ஜெயம் பெற முடியல, முடியல, இதுவரை ஜெயபெறவே முடியல. ஏதாவது ஒரு தந்திரம் செஞ்சாவது அவங்கள மடிக்கணும். அதனால என் தமையமார்களை வரவழைத்து இன்னைக்கு அவங்கள கொள்வதற்கு வழிவகுக்க வேண்டும். என்ன உள்ளூர் பண்ண
அடிக்கிற வேலை புண்ட பட்டிருக்க கூடாதாமா. ஏய் நீ யாரேடா மனுஷன், ஒன்னால பார்க்கலாம் ரெண்டால பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்ட், ஆர பேசிட்டு இருக்கறே அண்டர்ஸ்டாண்ட், பீ கேர்ஃபுல். என்னங்க சண்டை, என்ன கேக்குற வழியில வந்துங்க? படையெடுத்து சென்றோம், அந்த கவுண்ட பசங்கள இடத்துல நாங்க சொல்லிட்டே வருகிறோம். இன்னைக்கு நாங்க கொல்லணும் அந்த கவுண்ட பசங்களை. போ ஜெயம் பெற முடியல, ஆனா பழைய பகையெல்லாம் நினைத்து கொண்டு இருப்பாங்க. நம்ம இடத்துல அடிக்கடி சண்டைக்கு வந்து கொண்டே இருக்கிறாங்களே, எப்படியாவது மடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் தந்திரமா தான் இருப்பாங்க. அதனால இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா ஏதாவது ஒரு விபரீதம் வந்துச்சா? ஐயோ சுவாமி, நீங்க செத்து போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. சண்டைக்கு போவாதுக்கு முன்னேவோ இல்ல, நான் கேக்குறேங்க, நீங்க எது பயப்படாதீங்க. நான் கேக்குறேன், கேளுமா, அவர் சண்டைக்கு போறேன்னு சொல்லுவாரு, போக வேணா சாமியும் நீ சொல்லுவ, நீ சொன்னா அத கேக்குறதுக்கு எங்க மகாராஜா என்ன பைத்தியக்கார புண்ணு நினைச்சீங்களா? அதனால முடிவா நீங்க என்னதான் சொல்றீங்க? இன்னைக்கு அவங்கள நான் கொல்லணும். சரி, அதனால நீ போன்னு சொன்னாலும் போகத்தான் போறேன். ஆமா, வேண்டாம்னு சொன்னீங்கன்னா முன்ன ஒண்ண கொண்டு போடுவேன். ஆமா, போயிட்டு போயிட்டு வான்னு சொல்லு. நான் என் தமையமார்களை வரவழைத்து, நீ இப்ப போகாத, என் தமையமார்கள் என் தங்க அழுதகனும் சிந்தனையமாக இருக்கிறான். தங்கை வரவழைத்து, வீரத்தங்களை வரவழைத்து, அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு தான் நாங்க போகணும். சரி ஆகட்டும் சுவாமி, நீங்க ஆறுதல் சொல்லிட்டு போங்க. இருந்தாலும் மனைவிடத்துல சொல்லிட்டு போனா போற காரியம் நல்லா நடக்கும்னு சொல்றீங்க. ஆனா புருஷன் வெளியில போனா போவாதன்னு சொல்லவே கூடாது மகாகுடி, தவறுதான். இருந்தாலும் மனசு கேட்கலையே, ஏன்னா புருஷன் இல்லாத போயிட்டு நான் என்ன செய்வேன்? பூ வைக்க முடியுமா? நல்ல நல்ல புடவை கட்ட முடியாதா? நீங்க செத்து போயிட்டுலாம் கவலை இல்ல, பூ வைக்க முடியுமா, பொட்டி வைக்க முடியுமா, லிப்டிக்கு போட முடியுமா? அவ சொல்லல, நீ எடுத்து கொடுக்குறேன், எடுத்து கொடுக்குறேன், எடுத்து எடுத்து உள்ளகாலியா? சரி, வர சொல்றேன்.